வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடே எதிர்பார்த்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறது முன்னே கூட்டி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நகைக்கடன் தள்ளுபடி செய்வதில் அரசு உறுதி யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடி ஆகும் ஆகாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒரு மூணு மணிக்கு ஒரு செய்தி வெளியாயிருக்கு அது என்ன செய்தி அப்படின்றதா இப்போ ஸ்கிரீன்ஷாட்ல பார்க்கலாம் வாங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன் திமுக கொடுத்த வாக்குறுதியில் மிகவும் முக்கியமானது நகைக்கடன் தள்ளுபடி ஆட்சிக்கு வந்தவுடன் இதை நிறைவேற்றுவோம் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தார் ஆனால் திமுக அரசு பதவியேற்ற சமயம் கொரோனா பரவலின் இரண்டாம் அலை உச்சத்தில் இருந்ததால் வேறு விவரங்களில் விவகாரங்களில் கவனம் செலுத்த முடியவில்லை பல செயற்கரிய முயற்சிகளை மேற்கொண்டு தற்போது கொரோனா பரவலை பெருமளவு கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது அரசு இந்த நிலையில் அரசு கொடுத்த வாக்குறுதிகள் பக்கம் மக்களின் கவனம் திரும்பியது கொடுத்த வாக்குறுதிகளை எப்போது நிறைவேற்ற போகிறீர்கள் என ஆங்காங்கே பேச்சுகள் எழத் தொடங்கின மறுபுறம் பட்ஜெட் தாக்கல் செய்யாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என எதிர்க்கட்சிகள் குடைச்சல் கொடுக்க தொடங்கினர் பழமுனை தாக்குதலுக்கு பின் ஒரு வழியாக வரும் பதிமூணாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது அதேபோல தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில் வேளாண் துறைக்கென தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது முன்னதாக நாளை கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்த நிதிநிலை அறிக்கை குறித்து வெள்ளை அறிக்கையை நிதியமைச்சர் திரு பி அவர்கள் வெளியிடுகிறார் திமுக அரசின் பல்வேறு வாக்குறுதிகள் இந்த பட்ஜெட்டில் திட்டமாக அறிவிக்கப்படும் என சொல்ல படுகிறது நிதிநிலையை காரணம் காட்டி நகைக்கடை நகைக்கடன் தள்ளுபடியை தள்ளி போடலாம் என நினைத்தது அரசு ஆனால் அது மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தும் என்பதால் நகைக்கடன் வழங்குவது என நகை கடன் தள்ளுபடி வழங்குவது என இறுதி முடிவு எடுத்துவிட்டது ஆனால் நகைக்கடன் தள்ளுபடி பெறப்போகும் பயனாளிகளின் எண்ணிக்கையோ குறைக்க முடியும் குறைக்க முடிவு செய்துள்ளது அதற்கென சில வரம்புகளை விதித்து அதை மீறினால் அவர்களுக்கு தள்ளுபடி செய்யப்படாது என்பதை அறிவிக்கப் போகிறது ஐந்து பவுன் வரை நகைக்கடன் பெற்றவர்கள் தள்ளுபடி திட்டத்தில் பயன்பெறுவார் கடன் அடைமானமாக வைக்கப்பட்ட நகை ஐந்து பவுனுக்கு அதிகமாக எடை கொண்டதாக இருந்தால் ஐந்து பவுனுக்கான கடன் தொகை மட்டுமே பெற்றிருந்தால் அவர்களுக்கு தள்ளுபடி செய்யப்படும் ஐந்து பவுனுக்கு அதிகமாக நகை கடன் பெற்றவர்களுக்கு தள்ளுபடி வழங்குவதா வேண்டாமா என அரசு பரிசீலனையில் இருக்கிறது நகைக்கடன் பெற்றவரோ அவரது இரத்த உறவுகளோ அரசு பணியில் இருந்தால் அவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது அதே தள்ளுபடி என்பதை இலக்காக வைத்து முறைகேடாக யாரேனும் நகைக்கடன் பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு தள்ளுபடி பட்டியலில் சேர்க்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் இறுதி முடிவு பதிமூனாம் தேதி தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகிருக்கு நன்றி நண்பர்களே வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நகை கடன் தள்ளுபடி தொடர்பான அப்டேட்டுகளுக்கு நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்